ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். சரளாதேவி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் வரவேற்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது போன பார்ட்டோட கண்டினியூஷன் தான், அதாவது புண்ணிய க்ஷேத்திரங்கள்ன்ற தலைப்பில். இது பார்ட் டூ. சமயம் பார்க்காம வந்து நம்ம மக்களுக்கு தன்னை நம்பினவங்களுக்கு உதவி செய்கிறவ தான் அந்த சமயபுரத்தாளுங்கிறது தான் அதோட உண்மை. அந்த நேம் தான் சமயபுரத்தாளுங்கிறதும் அரங்கநாதர் கோவிலுக்கு. அங்கேயும் வந்துட்டு கோவிலில் வந்து எந்த விதமான கூட்டமும் இல்லை, நல்ல தரிசனம் கிடச்சிது. சிரமம் இல்லாமல் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர முடிஞ்சது. அங்கேருந்து நாங்கள் உடனே வந்துட்டு நாங்கள் பிள்ளையார்பட்டிக்கு போனோம். அங்கே போகும்போது வழியில் வந்து ரெண்டு பக்கமும் நிறைய கடைகள் இருக்குது, கைவினை பொருட்கள் இருக்குது. நம்ம விநாயகரோட வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தேங்காய் நார் இருக்கு இல்லையா, அதில் பண்ண விநாயகர் இருக்கார். அப்புறம் அங்கே வந்துட்டு ஸ்பெஷலில் என்னன்னு சொன்னோம்னா, சுவாமிக்கு சேர்க்கக்கூடிய வெள்ளருக்கு விநாயகர், வெள்ளருக்கு மரம், அது எல்லாமே கிடைக்குது நம்மளுக்கு அங்கே. அதில் செய்யப்பட்ட அதாவது விநாயகரும் கிடைக்கிறாரு. சிலர் வந்து அதை அப்படியே வந்து வாசுப்படியில் கட்டி தொங்க விடுவாங்க வெள்ளருக்கு, ஏன்னா காத்து கருப்பு அது இது நண்டாது அப்படி சொல்லிட்டு தொங்க விடுவாங்க. கெட்டது எதுவும் உள்ளே வராது அப்படின்னு சொல்லிட்டு, கெட்ட எண்ணங்களோடு வர்றது கூட தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது சொல்லுவாங்க. இன்னாரி வேரில் மாலை விற்றுது அங்கெல்லாம் நிறைய திங்ஸு. கோவிலுக்குன்னு போனோம்னா என்னென்ன கிடைக்குமோ எல்லாமே இருந்தது. பித்தளை பொருட்கள், பூஜை சாமான்கள் எல்லாமே கிடைச்சிது அங்கே. அந்த ரெண்டு பக்கமும் கடைகள் இருக்குது கோவிலோட ரெண்டு பக்கமும், எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். நாங்கள் அங்கே என்ன வாங்கினோன்னா, எங்களோட பிள்ளையார்பட்டி வீட்டில் இருக்க பிள்ளையார்பட்டி பெரிய ஃபோட்டோவுக்கு அங்கே வந்துட்டு நன்னாரி வேரில் மாலை வாங்கினோம். பெரிய மாலை 1250 ரூபான்னாங்க. அந்த மாலை ஒன்று வாங்கினோம். அப்புறம் வந்துட்டு வெள்ளருக்கு சின்னதாக வாங்கினோம். எங்களோட வந்துட்டு அலுவலகத்தில் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அது வாங்கினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே முடிச்சுட்டு அங்கேயும் நல்ல தரிசனம், கூட்டம்லாம் இல்லை. சாயந்தரம் 4 மணிக்கு தான் தரிசனம் கிடச்சிது. நல்ல தரிசனம், ரொம்ப திருப்தியாக இருந்தது. அதாவது இந்த தலத்தோட சிறப்பு என்னென்னா, அந்த அங்கே உட்கார்ந்துருக்க அந்த கற்பக விநாயகரோட கையில் வந்துட்டு சிவலிங்கம் இருக்கும். விநாயகர் வந்து அவரோட தோஷம் கழியணுன்றதுக்காக சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணதா இந்த இடத்துல தோஷம் கழிச்சுண்டதா ஐதீகம். ஸோ இங்கே போகிறவங்களுக்கு எங்கள் இருந்தால் கூட கழிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுற உண்மை. பட் நல்ல தரிசனம் கிடச்சிது, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது. எதுக்கு இந்த ஆலயங்கள்லாம் செல்லணும்னா, மனசில் வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனும் இருக்கும். நம்மளுக்கு வந்து நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதுக்கிட்ட நம்ம போயிட்டு வரோன்னும் போது நம்ம உடம்பும் சரி, மனசும் சரி, ஆத்மாவும் சரி பரிசுத்தப்படும் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒன்று. அவ்வளோதான், அதையும் உங்களுக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்ட்ரன்ஸ் ஆமா? இல்லடா, அந்த ஃப்ரண்ட்ல நாம நின்னுந்தோம். இது பேக்கா?
Thank you.